Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம 3 in 1 tea, masala tea, tulasi tea, black tea எப்படி வேணா சொல்லலாம். ஒரே preparationல நான் உங்களுக்கு மூணு டைப் வந்து போட்டு காட்ட போறேன். பாருங்க, ஒரு pan வச்சாச்சு. இதுல வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு துளசி. இது என்னென்னா கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்மெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது மாதிரி இருந்தால் இது கருந்துளசி இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மெடிசன் வேல்யூலாம் இருக்குது. இன்னொன்று வந்து பச்சையாக ஒரு துளசி இருக்கும். இந்த ஸ்டெம்மெல்லாம் வந்து எல்லாமே பச்சையாக இருக்கும், எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது ராம துளசின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த செடி தான் இருக்குது, நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். துளசி டீ, பிளாக் டீ, மசாலா டீ மூணுமே வந்து நான் இதிலே உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த இஞ்சியும் ஏலக்காயும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். ஒரு சின்ன உரலை எடுத்துகிட்டு இது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே இது ஒரு டிப், உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏலக்காய் போட்டு இது வந்து ஒன் சர்வ், ஒருத்தருக்கான டீ. நீங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேருக்கு போடணுன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் நசுக்க வச்சாச்சு. நெஞ்சையும் வந்து நல்லா பிடிச்சு வச்சுப்போம். இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, வெயில் வருதா வரலையா, மழை வருதா வரலையா எதுவுமே சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நவம்பர் டிசம்பர்லாம் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும். பாருங்க இஞ்சி வந்து இது மாதிரி, இது ஹாஃப் இன்ச். இது ரெண்டு டீ போடணுன்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம், ஒரு ஒன் இன்ச் இஞ்சி எடுத்துக்கலாம், ஒரு ரெண்டு கைப்பிடி துளசி இலை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த துளசி இலையில தான் போடணும்னு இல்லை, நீங்கள் அந்த நான் ராம துளசின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கிடைச்சாலும் போடலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டைப் டீ சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் போட்டு காட்டுறேன் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த துளசியை வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியிலேருந்து வச்சு எடுத்து அப்புறமா வந்து ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்தது. நீங்கள் வந்து வெளியில் எங்கே எதை கடையில் வாங்குவீங்க செய்வீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 1 மினிட் பாயில் ஆனால் போதும். நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கு துளசி வாசம் பிடிக்கும், வெறும் வாட்டராகவே நான் வந்து க்ரீன் டீ மாதிரி குடிச்சிருவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இது நல்லா வந்து ஒரு 1 மினிட் கொதித்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் அப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஹனி சேர்த்து குடிக்கலாம். இல்லை ப்ளைனாகவே குடிக்கலாம், அவ்வளோ ஹெல்த்து. இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து பிளாக் டீயாக குடிக்கணும் அப்படின்னா பாருங்கள் இது வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் இது கொஞ்சம்லாம் நல்லா இதாகி வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஏலக்காவை வந்து இப்படி வந்து போட்டுட்டு, இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கோல்டு. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது சளி பிடிச்சிச்சோன்னா 3 டேஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இது மாதிரி நான் போட்டு கொடுத்தேன்னா நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ இந்த இஞ்சியும் ஏலக்காவையும் போட்டாச்சு. இதோடு நீங்கள் வந்து கார்லிக் வந்து, சாரி கார்லிக்ன்ற என்னது இது, கிராம்பு கூட போடலாம். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் வந்து இஞ்சியும் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து காய்ச்சின பால், நீங்கள் காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சியும் அந்த ஏலக்காவும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ஒரு முக்கால் ஸ்பூன் டீ தூள் போடுறோம். இப்போ நீங்கள் பிளாக் டீயாக குடிக்கிறீங்க, மில்க்கு சேர்த்தாம ஆனால் மசாலா அதாவது துளசி இஞ்சி அதெல்லாம் சேர்த்து குடிக்கிறீங்க, ஏலக்காயெலாம் ஆட் பண்ணி குடிக்கிறீங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு அதே போல் நான் துளசிக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதே போல் வந்து நீங்கள் பிளாக் டீயாக குடிக்கலாம். இல்லை நான் வந்து மில்க் சேர்த்தாமல் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இல்லைங்களா, அது ஓரளவுக்கு இப்போ சுண்டி வந்து என்ன இருக்கும்னா ஒரு முக்கால் டம்ளர்லேருந்து ஹாஃப் டம்ளர் வரைக்கும் வந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாலை வந்து சேர்த்துருவோம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வந்து உங்கள் விருப்பம்தான், டீ வந்து எனக்கு திக்காக இருக்கணும் அப்படின்றவங்க திக்காக வந்து பால் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் எனக்கு வாட்டரியாக தான் பிடிக்கும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு பாலுடைய அளவை வந்து கம்மி பண்ணிடலாம். பாருங்கள் பால் ஆட் பண்ணப்பட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் உணவு ஒன்றை போடுறேன். பாருங்கள் நம்ம மசாலா டீ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான், நீங்கள் வந்து பட்டை வந்து சேர்த்துக்கலாம், கிராம்பு ஒரு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம், எது வேணாலும். முக்கியமாக இப்போ நான் போட்டிருக்க காம்பினேஷன் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் சின்ன பசங்க வந்து கோல்டாக இருக்குது அப்படியே அவங்க டீ குடிச்சிப்பாங்க அப்படின்றவங்களுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ப்ளைனாக துளசி மட்டும் போட்டுட்டு தேன் சேர்த்து கொடுக்குறது அது வந்து பெஸ்ட்டு. இல்லைன்னா பிளாக் டீயாகவும் அந்த என்னது அது இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து பிளாக் டீயாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மசாலா டீயாகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து டீ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், டீ வந்து ரெடி. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு டைப்பு டீயில் உங்களுக்கு எது வந்து ஃபேவரட்டோ அதை நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.